இனிமேல் பீட்ரூட் பொரியல் பிடிக்கல அப்படின்ற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். இப்ப வாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம சூப்பரான டேஸ்ட்ல பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த பொரியல் பண்றதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 சில் அளவு கிட்ட தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு நல்ல கொர கொரப்பா அரைச்சி எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் இல்லைன்னா இட்லி சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஸ்டீம் பண்ற தட்டு எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். இது நல்ல சூடாகி வரட்டும். இப்ப ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, தண்ணி நல்ல கொதி எலுமி வந்துருச்சு. இந்த டைம்ல நான் இன்னைக்கு ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பீட்ரூட் எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி ஊத்தி வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஆவியில வேக வச்சு பீட்ரூட் பொரியல் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே நேரத்துல அதுல உள்ள சத்தும் நமக்கு போகாம இருக்கும். இப்போ நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். பீட்ரூட் ஓரளவுக்கு ஆவிலே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பீட்ரூட் சூப்பரா ஆவில நல்ல வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதை ஓரமா எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்து நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் இல்லைன்னா ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 2 மிளகாய் வத்தல், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு விட்டுக்கறலாம். நம்ம போட்ட கடுகு உளுந்து மிளகாய் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு சவந்து வந்த பிறகு இதுல ஒரு 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 3 பச்சை மிளகாவும் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சைவாசி எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். பொரியலுக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி பதம் வந்தா மட்டும் போதும், கலர் மாற அளவுக்கு எல்லாம் நம்ம வதக்கி விட தேவையில்லை. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பீட்ரூட்டை எடுத்து இதுல போட்டலாம். ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ரொம்ப நேரம் எல்லாம் இதை போட்டு வதக்கணும் அப்படிங்கறது தேவையில்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூள் போற இடத்துல கொஞ்சமா சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, அதுவும் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் இதுல நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்ச தேங்காய் துருவல் இருக்குது இல்லையா, அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொதுவா பாத்தீங்கன்னா பீட்ரூட்ல ஒரு மாதிரி லைட்டா பச்சை வடை அடிக்கும். இந்த மாதிரி தனியா வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடும் போது அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. அதனாலயே பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் துருவலும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் தூவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாதத்துக்கு சாம்பாரோ கார குழம்போ ஊத்தி இந்த பொரியல் வச்சு சாப்பிடும் போது அருமையான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பீட்ரூட் பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.